Hi, hello friends. Welcome to Dreams Used Cars. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த குவாரண்டைனில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி ஆல்டோ வேரியண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 2011 மாடலு எல்எக்ஸ்ஐ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, கிட்டத்தட்ட 88,000 கிலோமீட்டர் போயிருக்கு. வண்டி பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் தான் இருக்குது. வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 185,000 ரூபா கேட்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் வண்டி. வண்டி சும்மா கருப்பு கலரில் சூப்பராக இருக்குங்க வண்டி. இதில் வண்டி பார்த்திங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் 2011 வரைக்கும் இருக்குது. வண்டி நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன். வண்டியில் வந்து மியூசிக் சிஸ்டம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. வண்டியை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. வண்டியோடைய ஓனர் நம்பர் பார்த்தீங்கன்னா 8754328172. ரெண்டாவது வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ 2010 மாடலு. இது வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வேரியண்ட்டு, வெறும் 14,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி போயிருக்கு. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, சிங்கிள் ஓனர் தான் வண்டி. வண்டி வந்து சென்னையில் உள்ள பள்ளிக்கரணையில் இருக்குது வண்டி. வண்டியோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165,000 ரூபா தான் கேட்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா சிட்டியில் மைலேஜ் 20 கொடுக்குது. வண்டியில் சில் ஏசி, நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன், ஏன்னா வண்டியில் மியூசிக் சிஸ்டம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியோடைய ஓனர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8754 90376. வண்டியை நேராக கூட போய் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பிகினர்ஸ் வண்டி, முதல்ல இப்போ தான் வண்டி எடுத்து ஓட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த காரு நல்லாயிருக்குங்க. சின்ன வண்டி, எங்கே வேணாலும் ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாருதி சுசுகி ஆல்டோ காரு. மூணாவது வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு 2011 மாடலு. வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, வெறும் 35,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி போயிருக்கு. வண்டி கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் தாங்க இருக்குது. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், சில் ஏசி, ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியில் வந்து லெதர் சீட்டு போட்டிருக்காங்க வண்டியில். வண்டி வந்து ரொம்ப ரேர் யூஸ் தாங்க பண்ணியிருக்காங்க வண்டி. வண்டியில் எந்த விதமான டென்ட்டும் கிடையாது, ஸ்க்ராட்ச் கிடையாது. வண்டி ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கூட நல்ல கண்டிஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் கண்டிஷன் கூட நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து மேனுவல் கியர் தான். வண்டி சிட்டியில் வந்து மைலேஜ் 15 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட ஓனர் நம்பர் பார்த்தீங்கன்னா 8754 90376. நாலாவது வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800. வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு, 2014 மாடலு. வண்டி கிட்டத்தட்ட 47,000 கிலோமீட்டர் போயிருக்கு. வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரு. வண்டி வந்து சென்னையில் உள்ள அம்பத்தூரில் இருக்குதுங்க வண்டி. வண்டியோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199,000 ரூபா கேட்குறாங்க வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் கூட நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி நீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன், நோ டென்ட் நோ ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா அம்மன் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் தாங்க இருக்குது. இந்த ஷோரூமோட நம்பர் நான் சொல்கிறேன், 9940161986. இன்னொரு நம்பர் கூட கொடுக்குறாங்க, 7305891349. அஞ்சாவது கார் பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலரு. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 36,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. வண்டி வந்து 2012 மாடலு, ஃபஸ்ட்டு ஓனர் வண்டி தான். வண்டி வந்து சென்னையில் உள்ள அசோக் நகரில் இருக்குதுங்க வண்டி. வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210,000 ரூபாய் கேட்குறாங்க. வண்டி வந்து மேனுவல் கியர் தான். வண்டி சிட்டியில் வந்து மைலேஜ் வந்து 15 கொடுக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி சில் ஏசி, மியூசிக் சிஸ்டம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன். வண்டியில் எந்த விதமான டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி டயர் கூட நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டியோட ஓனர் நம்பர் 9150
4393 7373. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. எல்லா கார்ஸோடைய டீட்டெயில்ஸுக்கு உண்டான இதையும் நான் என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து எந்த நம்பர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நம்பர் நீங்கள் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசி நேராக கூட போய் பேசி கூட நம்ம என்ன செய்யலாம், குறைச்சி வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆறாவது வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 2012 மாடலு. வண்டி பெட்ரோல் வெர்ஷனு, ரெட் கலர் காரு. வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் போயிருக்கு. வண்டி சென்னையில் உள்ள வலசாரவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ கார்ஸ் அப்படிங்கிற ஷோரூமில் தான் இருக்குது வண்டி. வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டியோடய ப்ரைஸ் நீங்கள் நேராக கூட போய் கேட்டு அவங்கள்ட்ட பேசி குறைச்சி கூட வாங்கிக்கலாம் வண்டியை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கியரு. வண்டியில் சில் ஏசி மியூசிக் சிஸ்டம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன். வண்டியில் எந்த விதமான டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி டயர் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓனரோட நம்பர் சொல்கிறேன், 9841039644. ஏழாவது வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ 2009 மாடலு. பெட்ரோல் வெர்ஷனு. இது கிட்டத்தட்ட 56,000 கிலோமீட்டர் போயிருக்கு. வண்டியோட கலர் பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலரு. வண்டி சென்னையில் உள்ள கோடம் பக்கத்தில் தான் இருக்குதுங்க வண்டி. வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 190,000 ரூபாய் தான் கேட்குறாங்க. வண்டியில் வந்து மேனுவல் கியரு, ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியில் எந்த விதமான டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவுமே கிடையாது. நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டியில் டயர் கண்டிஷன் கூட சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கும் விஜயா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஓனர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9841747011. எட்டாவது கார் பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ 2009 மாடலு. வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ரோல் வெர்ஷனு, சில்வர் கலரு. கிட்டத்தட்ட ஒரு 36,000 கிலோமீட்டர் போயிருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள அண்ணா நகரில் இருக்குங்க வண்டி. வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 185,000 ரூபாய் தான் கேட்குறாங்க வண்டியை. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிட்டியில் மைலேஜ் வந்து ஒரு 15 கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏசி, நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கனாக்கா எந்த விதமான டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவுமே கிடையாது. வண்டியில் டயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சாய்ஸ் கார் அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் தான் இருக்குது இந்த காரு. இந்த கார் ஓனரோடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9551294433 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேராக கூட போய் பார்த்து பேசி குறைச்சி கூட வண்டியை வாங்கிக்கலாம். லாஸ்ட்டு வண்டி பார்த்திங்கனாக்கும் மாருதி சுசுக்கி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ 2008 மாடலு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வெர்ஷனு. கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள முகப்பேரில் தான் இருக்குது இந்த வண்டி. வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுங்க. 160,000 ரூபாய் தான் கேட்குறாங்க வண்டி. நீங்கள் நேராக கூட போய் பார்த்து பேசி குறைச்சி கூட நான் என்ன செய்யலாம் வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மேனுவல் கியரு. சிட்டிக்குள்ளே வந்து மைலேஜ் 15 கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியில் நல்லா சில் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன். இதில் எந்த விதமான டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓனருடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7358526935. நான் இதில் கொடுத்துருக்கிற எல்லா காரோடைய இதையும் ஃபோன் நம்பரையும் இதில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேராக போய் பார்த்து பேசி குறைச்சி வண்டி இனிமேல் வாங்கிக்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் நான் கார் எடுத்து முத தடவை வண்டியை ஓட்டுறேன், நான் லைசன்ஸ் வாங்கிட்டு இப்போ தான் நான் வண்டி எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கார், இந்த நம்ம சொன்ன காருங்க எல்லாமே என்ன செய்யும், மொதல் இனிஷியலாக வந்து வண்டி வாங்கி என்னை ஓட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரெண்டாவது பார்க்கிங் எந்த அந்தளவுக்கு இருக்காது, வண்டியை திருப்ப கொள்ள ஈஸியாகவும் இருக்கும், வண்டியை பார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன காருங்களில் ஏதாவது ஒரு கார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ தேங்க்ஸ், இங்கே இந்த இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோவுக்கு கண்டினியூஸாக என்ன செய்யுங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.
உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத பற்றின கமெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ன செய்யலாம், போடலாம். இல்லை அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணலாம், நான் இந்த வீடியோ கட்டி இந்த வீடியோ நீங்கள் இந்த காசு வீடியோ எனக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், காசு வீடியோ உங்களுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்.